Hello friends, welcome to Office All in One channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இந்த பெயிண்டிங் கிட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். Camel பெயிண்டிங் கிட்டோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெயிண்டிங் கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 199 போட்டுருந்துச்சு. அதில் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 220 டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து 220 வாங்கினேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு 6 திங்ஸ் கிட்டே இருந்துச்சு. இது வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் சேனல்லே நான் வந்து காட்டினேன். வின்னருக்கு வந்து இந்த கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன்னு. ஓகே, இப்போ ஒன்றே ஒன்றா நம்ம எல்லா திங்ஸ் ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிராயிங் புக் தான். இந்த டிராயிங் புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கு. அதாவது நம்ம நேம் எழுதி நம்ம டிராயிங் கிளாஸ் அந்த மாதிரி போனோம்னா மார்க் வாங்கிக்கிற மாதிரி. இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு, ஒரு நல்ல கனமா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35 போட்டுருந்துச்சு. இதுல வந்து மொத்தம் 36 பேஜஸ் இருக்கும்னு போட்டுருந்துச்சு. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு திங்ஸோட ரிவ்யூ பார்த்துருவோம். இது வந்து கிளிட்டர் க்ளூ. இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கோல்டு, சில்வர், ரெட், ப்ளூ, க்ரீன், அப்புறம் மல்டி கலர். இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ்னு அந்த பேக்கில் போட்டுருந்துச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளிட்டர் க்ளூ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம வந்து ஏதாவது டெக்கரேட் மாதிரி பண்ணுறோம்னா இந்த மாதிரி கிளிட்டர் க்ளூ வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் வந்து இன்னொன்று என்னன்னா பிரச்சனைனா நான் சொல்கிறேன், நல்லதான் வந்துச்சு, பட் பார்த்தீங்கன்னா இடையில என்னன்னு தெரியல, ஸ்டெக் ஆகுற மாதிரி சில இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அது என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ பாருங்க, நான் எல்லா கலரையுமே உங்களுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கிளிட்டர் க்ளூ வந்து ஹோம்மேடாவே எப்படி பண்ணலாம்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, இது ஜூமிங்ல காட்டுறேன், இப்படிதான் இருக்கு இந்த கலர் எல்லாம். ஓகே, அவ்வளோதான். இந்த கிளிட்டர் க்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் தான். இது வந்து 12 ஷேட்ஸ் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு ஷார்ப்பனர் உள்ளே இருக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் பென்சில் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்கும் பார்த்துருவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலர் கிட்ட நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்கள் கலர்ஸ் எல்லாம். இப்போ இந்த ஷார்ப்னரையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த பாக்ஸ்லேருந்து. இதுக்குள்ளே வந்து ஒரு லேபிள் மாதிரி சும்மா கொடுத்துருந்தாங்க, நேம் எழுதிக்கிற மாதிரி. அந்த பாக்ஸ்குள்ளே உள்ள ஷார்ப்னர் வந்து பின் பக்கமாக கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். குட்டி ஷார்ப்னராக ஒரு அழகாக கொடுத்துருந்தாங்க ரெட் கலரில். ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஷேட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிராயிங் புக்லேயே தான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த கலர் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஷேட் பண்ணி ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நான் மொத்தம் எல்லா 12 கலரையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டிட்டேன். ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் தான். இது வந்து 24 ஷேட்ஸ் இருக்கும் போட்டிருந்துச்சு. அதே மாதிரி அதில் வந்து 70 ருபீஸ் போட்டிருந்துச்சு. இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு 12 கலர்ஸ், இந்த சைடு வந்து ஒரு 12 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு குட்டி ப்ரெஷ் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து லைட்டாக வாட்டர் வந்து இது பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கலை, என்னோட தம்பிக்காக தான் வாங்கினேன். நான் வந்து டிராயிங் வந்து அந்த அளவு பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். அவனுக்காக தம்பிக்காக தான் வாங்கினேன். ஓகே, இப்போ எல்லா ஷேடுமே பாருங்கள், 24 கலர்ஸையும் நான் வந்து ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ என்னென்ன கலர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பேலட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து தனியாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு லேபிள் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கிரையான்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் போட்டுருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ் ஃப்ரீ கலர், அதாவது ஃப்ளோரசன்ட் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்போ 13 ஷேட்ஸு. இப்போ பாருங்கள், இந்த கலர் தான் வந்து ஃப்ளோரசன்ட் கலர்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு கிரையான்ஸாக வந்து நான் ஷேட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 கலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ கலர்லாம் சேர்த்து. ஓகே, இப்போ பாருங்கள், இவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது கிட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்டிங் டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து ஒரு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கிராப்பிங் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்து நான் பார்த்தேன், ஏன்னா வந்து நான் ஆயில் பேஸ்டல் வந்து இதுவரை நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க லைட்டாக பின்னாடி பார்த்தேன், புரிஞ்சிச்சு அப்போதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ராப்பர் வச்சு நல்லா வந்து க்ளோஸ்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த டூல்ஸ், அதாவது அவங்களோட பிராண்டோட லோகோ தான் வந்து கொடுத்துருக்காங்க, கேமல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் லைட்டாக வந்து ஷேர் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லைன்னு சொன்னேன்ல, ஸோ வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நான் அது என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ஷேர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணாமல் சும்மா வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு சும்மா வந்து இந்த மாதிரி கீறி பார்த்தேன். ஓகே. இந்த மாதிரி தான் போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்போ. ஓகே, அவ்வளோதான். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடல்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அந்தளவு இருக்காது, ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்க்கு நம்ம பெயிண்டிங் ஸ்டார்டிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.